அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிலா சிவகுமார். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ப்ராடக்டோட ரிவ்யூ தான். ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் வந்து அஜுக்கு வந்துட்டு நம்ம ரைடான் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய அட்டைப்பெட்டியாக இருந்தது. ஓகே, நான் நினச்சேன் பார்ட்ஸ் எல்லாம் உள்ளே தனித்தனியாக இருக்கும் போல், எல்லாமே நம்ம தான் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லைங்க, ஈஸியாக இருந்தது. கரெக்டாக வந்துட்டேன் அஜ்ஜு பிரிக்கும்போது. ஸோ அவர் தான் பிரிப்பன் பிரிச்சிட்ருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரைடான் வந்து என்ன ப்ராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேபிஹக் உடையது. இவ்வளோ பெரிய அட்டைப்பெட்டி இல்லை, அதுக்குள்ளே ஒரு அட்டைப்பெட்டி வேறு வச்சுருக்குறாங்க. இந்த ரைடானில் வந்து எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க. ஒன்று வந்து பேரண்ட் கண்ட்ரோல் இருக்குது, அந்த புஷ்பார் இருக்குது, பேரண்ட் புஷ்பார் இருக்குது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு சைடில் வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் நமக்கு பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இதை வாங்கினோம். நிறைய ப்ராண்ட் அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ரொம்ப பிடிச்சிருந்தது இதை. நாங்கள் வந்து ஒரு விஷயம் வாங்குறோம்னாலே ரொம்ப நாள் பார்த்து நிறைய ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி தான் வாங்குவோம். இது வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு 4-5 இருந்தது. பட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி வாங்கியாச்சு. இது கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அதில் ஒட்டுறதுக்கு அசம்பிள் பண்ணுறது போக இதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ். அப்புறம் வந்து மேனுவலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அஜ்ஜு ஏதோ அவருக்கு டாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அந்த மாதிரி புரட்டி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டேரிங் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து அந்த பைப்போட கனெக்டாக வீல்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து இது உள்ளே விட்டுட்டு மேலே வந்து ஸ்டேரிங் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிருச்சு. என்னை வந்து அவன் பண்ணவே விடலை. அதுக்கப்புறமா அவனுக்கு ரைம்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் பண்ண விட்டான். எனக்கு இதில் இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மியூசிக்கல் இருக்கும் இல்லையா, அதில் பேட்ரி போடுற மாதிரி. ஸோ மியூசிக்கல் சிஸ்டமில் பேட்ரி போடுறது இருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸ்டேரிங் தனியாக, அது உள்ளே வந்து இந்த மியூசிக் சிஸ்டம் இருக்க மாதிரி எல்லாத்துலேயுமே நமக்கு அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப சேஃப்டியாக தெரிஞ்சது. ஏன்னா பேட்ரிஸ் வந்து பசங்க கையில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இது எனக்கு ரொம்பவே சேஃப்டியாக தெரிஞ்சது. மேலே 2-3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்ரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ன் இருக்குது, நார்மலாக நம்ம காரோட ஹாரன் மாதிரி ஒரு ஹாரன் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா 2 ரைம்ஸ் வருது, அவ்வளோதான். அண்ட் வந்து ரொம்ப சவுண்டு நாய்ஸியாகவும் இல்லை, ரொம்ப நாய்ஸியாகவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கத்துற மாதிரி இருக்கும், நமக்கு இரிட்டேட் ஆகும் பசங்க அழுத்தும் போது, இது அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கிளட்டிட்டு ஜஸ்ட் அதில் போட்டு அங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வேலை இந்த ஸ்டேரிங் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஈஸியாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லவ்லாப்பில் வந்து ஒரு வாக்கர் வாங்கியிருந்தோம் அஜுக்கு, அது ரொம்ப எனக்கு டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சது அது வந்து அசம்பிள் பண்ணும்போது. இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் கேப்புமே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டோம்னா அது போய் எல்லா இடத்துலையுமே செட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் சீட்ஸு, நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது இது குஷன் மாதிரி தெரிஞ்சுது, பட் இது பிளாஸ்டிக் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு கரெக்டாக அதை உட்காந்துக்குது. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சு புஷ் பண்ணுற மாதிரி அந்த டைப் தான். இந்த மாதிரி வச்சு அழுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகிக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ரெண்டு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த இது. இதுவுமே வந்து ரிமூவபிள் தான். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு வரைக்கும், 2 இயர்ஸ்க்கு மேலே பசங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு அமுக்கணும், லாக் ஆகிக்கும். ஸோ இந்த பட்டன் நவுத்திட்டு திறக்கணும், திறந்தால் அன்லாக் ஆகிக்குது. லாக் ஆகிடுச்சுன்னா பசங்களால் கண்டிப்பாக திறக்க முடியாது, ஏன்னா இந்த நவுத்திட்டு திறக்கிறது இந்த அளவுக்கு தெரியாது அந்த ஸ்டேஜில். ஸோ வந்து நம்ம வந்து இதை லாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேரிங்கும் திரும்பாது, அதுவும் ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் அந்த இடத்த விட்டு பசங்க நவர மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு இந்த பேரண்ட் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த பட்டன் அமைக்கிட்டோம்னா அது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி லாக் ஆகி, இதை திரும்ப எடுக்கும்போது அந்த பட்டன் அமைக்கிறோன்னா வெளியே வந்துடும். ப்ராடக்ட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ், வெயிட்டே அவ்வளோவா இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம வச்சு தள்ளிட்டு போகும்போது பசங்க கால் கீழே இருந்துச்சுன்னா தேயும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கால் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அதுவுமே ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. அதை கீழே அடியில் கரெக்டாக அந்த 4 ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஹோலில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆகிக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து அங்கங்கே ஸ்டிக்கர்ஸ் ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எங்கெங்கே ஒட்டணும் அப்படிங்கிறதையும் அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எல்இடியுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க அந்த மியூசிக் சிஸ்டமில். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கே கண்ணெல்லாம் கூசும், என்னடா அப்படி இருக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக தான் இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரைட் ஆன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அஜ்ஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அஜ்ஜு வந்து ஓட்ட வேண்டியது தான் மிச்சம். நாங்கள் வந்து ரெட் கலர் தான் வாங்கினோம். இதில் 3 கலர் இருக்குது, ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட்டு. ரெட் வந்து அஜ்ஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ரெட் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் பாருங்கள், பேபியே தூக்குற அளவுக்கு தான் இருக்குது ப்ராடக்ட்டு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுதான் இது. நம்ம இந்த சீட்டிங் இந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பேபிக்கு 1 இயர் 4 மந்த்ஸ் தான் ஆகுது. அதனால் வந்து அவனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஓட்டெல்லாம் தெரியலை, அவனுக்கு ஃப்ரண்ட்டில் வரதெல்லாம் தெரியலை. அதனால ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கான். அவன் எந்த ஒரு இது எடுத்தாலும் ரிவர்ஸில் தான் போகிறான். நடக்கிறது நல்லா நடந்து ஃப்ரண்ட்டில் வரான், பட் இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் இன்னும் தெரியல. அவனுக்கு ஈஸியாக பேக்கில் தான் போக முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கால் வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக கிளட்டிடலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி இதை அமுக்கிட்டு இழுத்தோம் அப்படின்னா அது வந்து கிளண்டுறது. ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே பசங்க ஓட்டும் போது அது நமக்கு தேவைப்படாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிளட்டி வச்சுக்கலாம்.
பசங்க ஒன்ஸ் கற்றுக்கிட்டாலே இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது பார்த்திங்கன்னா மறுநாள் மார்னிங் எடுத்தது, அவர் ஓரளவுக்கு இப்போ தான் வந்து அது என்ன அப்படின்ட்டு ஓட்ட கற்றுக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த கால் வைக்கிறது இல்லாமல் அவராக ஓட்ட விட்டு பார்க்கலாம். நேற்று கால் வச்சு நம்ம தள்ளினோம் இல்லையா, இப்போ கால் வைக்கிறது இல்லாமல் அவராக ஓட்ட விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பின்னாடி அந்த சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம இந்த மாதிரி பின்னாடி இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்களேன், அது எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அடியில் போயிடுது. பாருங்கள் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஃப்ரண்டில் இன்னும் வர தெரியல. அந்த மாதிரி நீங்கள் ரைடான்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பசங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு மேபி வந்து ஷூ போடுறது கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா வந்து அந்த வீல் வந்து காலில் தேய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஏன்னா பின்பக்கம் வந்து தேய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஷூஸ் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா காலில் எதுவும் தேயாமல் இருக்கும். ரிவர்ஸ்லேயே போய்கிட்டு இருப்பான், அவனுக்கு வெளியே விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் விளையாண்டுட்டு இருப்போம் நாங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.